ப்ரோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஐம்சிக்கு. பார்த்தீங்க அப்படின்னா நீ மதநோய் பற்றி ஏதாவது அப்டேட் சொல்ல போறீ அப்படின்னு இந்த அப்டேட் வராது. ஏன்னா 10 days பார்த்தீங்கன்னா நம்ம மதநோய் பற்றி எந்த அப்டேட் வராதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 10 days அப்புறம் தான் வரும். ஏன்னா போலீஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் மட்டும் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் ஒரு அப்டேட் இருக்குது, வெயிட் பண்ண தரமான சம்பவம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஏதாவது அப்டேட் சொல்ல போறீ அப்படின்னா அப்டேட் இல்லை. அப்புறம் வேறு எந்த மாதிரி அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒரு சில டவுட்டுகளுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை கேட்கறதுக்காக இந்த ஒரு வீடியோ. அண்ட் ஏதாவது அப்டேட் எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் அப்டேட் சொல்ல போகிறதுல. அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ண நீங்கள் வந்து போகலாம். ஐ லைக் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தான் மச்சனுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை மத நோய் சம்பந்தம் எந்த அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச வீடியோ வீடியோ கிளியில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தே கரெக்டாக இருக்கும் கிளிக் பண்ணி அதை செக் பண்ணி பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபை வரும். அது மூலமாக நீங்கள் தரமான வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வீட் பண்ணுவாங்க வீடியோக்குள்ள மதுரம்பி அண்ணா மேலே 200 வழக்குகள் வந்து ரிஜிஸ்டர் பதிவுப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ 200 வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சொல்லியிருப்பாங்க 200 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி 200 வழக்குகள் பார்த்திங்க அப்படின்னா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படின்னா கிருத்திய சொல்லியிருப்பாங்க. ஸோ 4% தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 4% இருந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்ணா மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவர் விளையாண்டது பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி. ஸோ வந்து சைனீஸ் வெர்ஷன் தான் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். ஸோ பார்த்திங்க அப்படின்னா சைனீஸ் வெர்ஷன் தான் பேன் பண்ணியிருப்பாங்க. பட் அவர் விளாண்டதை பற்றி கொரியர் வருஷம் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேட்டர்ஸ் தான் சரிங்களா, அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பேர் இருந்துக்கிட்டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஐ லைக் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு இந்த முக்காவாசி கேஸ் முக்காவாசி கம்ப்ளைண்ட் பார்த்திங்க அப்படின்னு கொடுத்துருக்கோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேட்டர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரில. ஸோ கெட்ட வார்த்தை பேசுனதுனால தான் அப்படின்னு சொல்லி நிறைய கேஸஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. கெட்ட வார்த்தை பேசுனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ யூடியூப்லேயே இருக்கட்டும், ஸோ ஆல் சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், பேட் வேர்ட்ஸ் பேசுகிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க, தப்பாக வீடியோஸ் பண்ணுறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க மேலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்தவித கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, எந்தவித கேஸஸ் ஃபைல் பண்ணல. ஏன் இப்போ நீங்கள் வந்து வந்திருக்கீங்கல்ல, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல ஹேட்டர்ஸ், அவங்க தான் ஹேட்டர்ஸ் தான். ஸோ கெட்ட வார்த்தை பேசுனாங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க. அப்போ அவர் மட்டும் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்போ இன்னமும் கெட்ட வார்த்தை பேசிட்டுருக்காங்க. ஸோ அவங்க மேலே நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் எடுக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாமே, ஏன் பண்ணல இப்படியும் நம்ம கேட்க தோணுது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவர் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு பேசுகிறாருன்னு பார்க்குறீங்க. சப்போஸ் யூடியூப்லாம் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது சரி, 19+ அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த வீடியோஸ் பார்க்கலாம், 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க இந்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போதும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த ஆப்ஷனை கொடுத்து தான் பார்ப்பாங்க. பட் இப்படி நீங்கள் சொல்லலாம், என்னோடய பையனுக்காக அது தெரியாதுப்பா எல்லா வீடியோ கிளிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் கிளிக் பண்ணுறாங்க. உங்கள் பையனுக்கு எதுக்கு மொபைல் ஃபோன் நீங்கள் கொடுக்குறீங்க, மொபைல் ஃபோன் கொடுக்க தேவையில்லையே அப்படி உங்களுக்கு மொபைல் கொடுக்கணும் அவசியமாக கொடுக்கணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட பையன். ஸோ நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன வீடியோஸ் பண்ணுறான் என்ன பார்க்குறான்னு சொல்லி பார்த்து தான் அவன் வலியே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு சரிங்களா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிட்டான் பார்த்திங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. உங்கள் குழந்தைங்க இல்லை நீங்கள் ஃபோனுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடாது, கொடுக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்களா. அப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை சரிங்களா. ஆன்லைன் கிளாஸ்க்காக நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்காமே இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டாங்க. என்னுடைய ஒரே ஒரு கொஸ்டின், பேட் வேர்ட்ஸ் பேசுகிறதுனால தான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போவும் நீங்கள் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சொகுசு கார், சொகுசு பங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. சப்போஸ் அவர் சம்பாதிக்கிறாரு அவர் வச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம என்ன பேசுகிறோம், நீங்கள் சம்பாதிச்சிங்க நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கீங்க இவ்வளோ பெரிய பங்களா வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் பேசினா டென்ஷன் ஆவீங்களா ஆகமாட்டிங்களா அவங்க இதெல்லாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து இவ்வளோ காசு வச்சிருக்காரு இவ்வளோ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்கு பேசணும், அவர் உழைக்கிறாரு ஸோ அவர் சம்பாதிக்கிறாரு அவர் வச்சிருக்காரு. ஸோ இதோடு நம்ம பார்க்கணும், அதை விட்டுட்டு அவர் வச்சிருக்காரு இது வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் கிருத்திகா அக்கா பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்களா. ஒரு நல்ல யூடியூபர் ஒருத்தவர், ஸோ யூடியூப்லேயே பார்த்திங்க அப்படின்னா நல்ல கேம் ப்ளே பண்ணுறவர், அவரை பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ கேஸ் கொடுத்து ஒரு ஜாமீன் கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒன்று அரெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த லேடிலாம் பார்த்திங்க அப்படின்னா 2-3 டைம் போய்ட்டு ஈஸியாக ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா தப்பு தப்பாக வீடியோஸ் பண்ணுறாங்க, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுறீங்க, சீக்கிரம் வந்து ஜாமீன் கொடுத்துறாங்க, ஃபஸ்ட் நம்ம அரண்டு கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மதனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு குரூப் ஒரு கேங்கே இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா, கண்டிப்பாக வந்து இப்போ 10 days வந்து ஒரு சப்மிட் மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அண்ணன் வந்து வெளியில் வந்துடுவார். வெளியில் வந்தப்போ அந்த ஹேட்டர்ஸ்க்குலாம் இருக்குது, வெயிட்டாக இருக்குன்னே சொல்லணும், வேறு செய்கையில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிருத்திகா அக்கா வந்து நம்ம மதனண்ணா மீட் பண்ணும்போது மதனண்ணா வந்து இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா அழுதுருக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ பையன் வளர்கிறத கூட என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், இது வந்து ரொம்ப ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு மனசு கஷ்டம். உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் உங்களுடைய பையனாக இருக்கட்டும் இப்படி வந்துட்டு போய் உள்ளே இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே எவ்வளோ பேர் கண்ணீர் தண்ணியே வரல, உண்மையாகவே அழுகிறீங்களா இல்லை சும்மா ட்ராமா பண்ணுறீங்களா, இவ்வளோ கொஸ்டின்ஸ் அந்த கமெண்ட் கீழே இருக்குது. சப்போஸ் அந்த இன்டர்வியூ கொடுத்தவங்க அவங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும்
யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுறது? இது எல்லாமே பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஹேட்டர்ஸு. என் வீடியோ கிளியே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா, சேடாலாம் இல்லை ஜாலியாக இருக்குது ப்ரோ, அவர் வந்து உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது கமெண்ட் அந்த கமெண்ட் பண்ணதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு தெரில, ஏன்னா அவங்க பையன் வந்துட்டு ஆக்சுவலி மொபைல் ஃபோனில் வந்து இப்போ வீடியோவாக பார்ப்பாங்க போல். சப்போஸ் வந்து நம்ம மதனெல்லாம் இருக்கட்டும், யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணுற யாராக இருக்கட்டும், உங்களை கட்டி போட்டு நீ இந்த வீடியோ பார்த்தாகணும், நீ இந்த வீடியோ பார்த்துதான் அப்படின்ற சொல்ல, யூடியூப்ல வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வேறு வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு, நிறைய வீடியோஸ் நல்ல வீடியோஸாக இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு, நீங்கள் போய் அதை போய் பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டாக ஒரு கேங் ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ டைம் வந்து ஜாமீனுக்கு அப்ளை பண்ணாலும் கிடைக்கல, ஸோ 200 கேசஸ் ஃபைல் ஆகி சொல்லி வரலாம். ஒரு சில கேஸுக்கு வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க சரி, அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த கேஸஸ்லாம் வந்துட்டு பொட்டி கேஸ்னு சொன்னாங்கன்னா, ஒரு சில கேஸ்லாம் பொட்டி கேஸஸ் சல்லி கேஸஸ் அதெல்லாம் வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு சில கேஸஸ்லாம் இருக்கா, ஸோ அதுக்கு தான் நான் கொடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பெரிய கேஸஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குண்டாஸ் அப்படின்றவங்க தான். ஸோ அதை கேன்சல் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் எல்லா மதன் ஃபேன்ஸுக்கும் இருக்கட்டும், மதனும் பி ஃபேன்ஸ் ஆனால் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அது ஒரு ஹாப்பியான நியூஸ் பார்த்திங்கன்னா. ஒரு சில டேஸ் இல்லை, கொஞ்சம் டேஸ்னு பார்த்திங்கன்னா மண்ணை வெளியில் வந்துடுறா, வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஹேட்டர்ஸ்க்காக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லணும் அவங்க ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அண்ணன் வெளியில் கொண்டு வரதுக்கு, ஸோ அவங்களாக இருக்கட்டும், ஸோ நம்மளும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருக்கலாம் நம்ம மதன் அண்ணாக்காக. சப்போஸ் நம்ம மதன் அண்ணா வெளியில் வந்ததுக்கப்புறம் இருக்குது நிறைய பேர்த்துக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து மதன் அண்ணா வந்து வெளியில் வந்துடுவார். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடி கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள், ஏன்னா வந்துட்டு நம்ம மதன் அண்ணா வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் பண்ணிட்டுனா தான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு 1 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்ட மூடி ப்ரே பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக மதன் அண்ணா வெளியில் வரணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு ஆப்போசிட்டாக நம்ம நினச்சோம் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கும், நெகட்டிவ் நினச்சா நெகட்டிவ் தான் நடக்கும், பாசிட்டிவ் நினச்சா பாசிட்டிவ் தான் நடக்கும், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஒரு சீக்கிரமாக நம்ம அண்ணன் வெளியில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஐ லைக் இதோட இந்த வீடியோ நான் பிடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்து நான் கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் மதன் ஃபேன்ஸ் அதிகமாக நினைக்கிறாங்க இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோ கீழே ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆர்டர் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம், பை நண்பா.